ஹலோ. ஆ சொல்லுங்க சார். ஆ நேத்தே முடிச்சிட்டேன் சார். ஆ அடுத்த ப்ராஜெக்ட் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே சார், ஓகே, தேங்க் யூ. ஹாய் அனிதா. என்னடி ஆச்சு? சரி, இப்ப எங்க போற? எஸ்கே ஸ்பின்னிங் மில்லுக்கு. சரி வா, நான் உன்னை டிராப் பண்றேன். இல்லடி, இப்ப பஸ் வந்துடும். நானே உன்னை 4 வருஷம் கழிச்சு பாக்குறேன். உங்ககிட்ட பேசிட்டே போலான்னு கூப்பிட்டா வரமாட்டியா? வா ஏறு. அனிதா, ஷாப்பிங் போகணும்னு சொன்னல, இன்னைக்கு போலாமா? இல்லடி, யூத் மீட்டிங் இருக்குல்ல, கிளம்பிட்டு இருக்கேன். ஆமா, நீ வரலையா? இப்பதாண்டி சர்வீஸ் முடிஞ்சு வீட்டுக்கே வந்திருக்கேன். கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், அதான் எனக்கு வர முடியாது. சரி சரி, அப்ப நான் மீட்டிங் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி, அப்ப நான் உனக்கு 3 மணிக்கு கால் பண்ணட்டா? சாரி டி, 4 மணிக்கு பிரியாக்கா வீட்டுல ஃபேமிலி பிரேயர் இருக்கு, கூப்பிட்டுருக்காங்க, மறந்துட்டேன். சரி, அப்ப நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா சொல்லு, நாளைக்கு போலாம். நாளைக்கு 2வது திங்கள்ல ஹாஸ்பிடல்ல பிரேயர் பண்ண போணும்டி. சரி, அப்ப ஒன்னு பண்ண, நான் இப்பவே ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன், நீ ஃப்ரீயா இருக்கும் போது போயிட்டு வா, சரியா? அம்மா எப்படி இருக்காங்கடி? கொஞ்சம் முடியாம தாண்டி இருக்காங்க, நான் தான் பாத்துக்கோடி. எப்ப பாரு, சர்ச், பிரேயர், பைபிள்னு பா, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டியாடி. எனக்கு எல்லாமே இயேசுப்பா தாண்டி. நான் +1 படிக்கும் போதே எங்க அப்பா இறந்துட்டாங்க. அட்லீஸ்ட் +2 வாச்சும் முடிப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ டிகிரி முடிச்சிருக்கேன்னா அதுக்கு இயேசுப்பா தாண்டி காரணம். சரி, அப்போ கன்ஃபார்மா மினிஸ்ட்ரி தானா? தெரியலடி, ஆனா அவருக்காக வாழ நான் எப்பவுமே தயாரா இருக்கேன்டி. நீ மட்டும் எனக்கு இயேசுப்பாவை பத்தி சொல்லி சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரலன்னா நான் என்ன ஆயிருப்பனே தெரியாதுடி. ஒண்ணுமே இல்லாத என்ன படிக்க வச்சு நான் கேட்டதெல்லாம் கொடுத்தது இயேசுப்பா தாண்டி. இயேசுப்பாவை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றதாண்டி நம்மளோட கடமை. அதனாலதான் உனக்கு இயேசுப்பாவை பத்தி நான் சொன்னேன். அன்னைக்கு நீ கஷ்டத்துல இருக்கும் போது உன்னை பார்க்கவே பரிதாபமா இருந்தது. ஆனா இப்ப பாரு எப்படி மாறிட்ட. உண்மைதாண்டி, இயேசுப்பா எனக்கு கொடுக்கற வாக்கு தத்தம்லாம் இப்ப வரைக்கும் நிறைவேறிட்டு தாண்டி இருக்கு. சரி, சண்டே சர்ச்ல மீட் பண்ணலாம். 10 மணிக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கு. ஓகேடி, சண்டே மீட் பண்ணலாம். ஓகேடி, பாய். எதுக்குடி இங்க நிறுத்துற? ஒரு 5 மினிட்ஸ் காஃபி சாப்பிட்டு போலாம் வா. சொல்லுடி, என்னாச்சு? 4 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சில் உனக்கு மேரேஜ்னு பேசிக்கிட்டாங்க. ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப். அம்மா தண்ணி மாப்பிள பார்த்தாங்க. மாப்பிள சொந்தம் பிசினஸ் பண்றாரு, பங்களா, காரு எல்லாமே இருக்கு. என்ன நல்லா பார்த்து பாருன்னு சொன்னாங்க. ஆனா ரட்சிக்கப்படல. பணத்துக்கு ஆசைப்பட்டு ரட்சிக்கப்படாதவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டல. கொஞ்சம் கொஞ்சமா அவரை மாத்திடலாம்னு நினைச்சேன்டி. Ha ha ha!
ரட்சிப்பு கர்த்தருடையது. நீ எப்படி சுயமா முடிவெடுப்ப? சரி, அப்புறம் என்னாச்சு? கல்யாணத்துக்கு அப்புறம் சர்ச்சுக்கே என்ன போக கூடாதுன்னாரு. அப்படியே 6 மாசம் ஆச்சு. உடனே அடுத்த ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? குழந்தை இல்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனும். சான்ஸே இல்லைன்னுட்டாங்க. உனக்குதான் இயேசப்பாவை பத்தி தெரியும்ல, பிரேயர் பண்ணியா? அதுவும் பண்ண விடல. சரி, அப்புறம் அவங்களுக்கு வாரிசு தான் முக்கியம்னு டைவர்ஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஒண்ணுமே இல்லாத உனக்கு நீ கேட்டதெல்லாம் கொடுத்தது இயேசப்பா தானே. அவருக்கு தெரியாதா உனக்கு எப்ப எப்படி மாப்பிள்ள கொடுக்கணும்னு? 24 hours சர்ச் பிரேயர்னு இருந்த நீயே பணத்துக்காக ஏசப்பாவை விட்டு கொடுத்துட்டேடி. இப்படி ஆகும் நினைக்கலடி. எல்லா விஷயத்திலயும் பிரேயர் பண்ணிதானே முடிவெடுத்த? ஆனா வாழ்க்கையே நிர்ணயிக்கிற இந்த விஷயத்துல மட்டும் எப்படி சுயமா முடிவெடுத்த? சரி, இப்ப கூட உன்னை இயேசப்பா நேசிக்கிறாருன்னு தெரியும்ல. ஆனா இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிட்டேனேடி. உன்னோட பாவத்துக்காக அவர் காயப்பட்டுட்டார்ல, இப்பவும் உனக்காக காத்துட்டு தான் இருக்காரு. இழந்து போனதை திரும்ப தர தெய்வம் தாண்டி நம்ம இயேசப்பா. நீ இழந்து போன சந்தோஷம், சமாதானம், ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாத்தையும் இரட்டிப்பா கொடுக்க இயேசப்பாவால முடியும்டி. சரி வா, வீட்டுக்கு போலாம். என்ன வீட்ல விட்டுரு. ஏண்டி, என்னாச்சு? எனக்கு இப்பவே பிரேயர் பண்ணும் போல இருக்கு. மணிக்கணக்கா ஜெபிக்கணும். நான் இயேசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். திரும்பவும் அவர் கூட பேசணும் போல இருக்குடி.